ஹே காய்ஸ், வெல்கம் டு அனிமேனியா. யூஸ்வல் அனிமே வில்லன்ஸ் எல்லாம் பவர் பவர்னு வெறி பிடிச்சாலேவாங்க இல்லையா? எவ்வளோ பவர்ஸ் கிடைச்சாலும் அவங்களுக்கு பத்தாது. அந்த வெரைட்டியில் வர ரெண்டு ஸ்ட்ராங் வில்லன்ஸோட பேட்டில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி பேட்டில் ஆஃப் மடரா உச்சிஹா வெர்சஸ் சௌஸ்கே ஐசன். ஓகே, கெஞ்சுட்ஸு ஆர் இல்யூஷன் எபிலிட்டி. நருட்டோல கெஞ்சுட்ஸு எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நம்ம நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, யூசர் அவங்களோட சாக்கிரதை அப்போனன் பிரெயினில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது மூலயமா அவங்களோட சென்சஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுதான் நருட்டோ வேர்ல்டோட கெஞ்சுட்ஸு. அடுத்து மடரா ஜூபி ஃபார்மில் கேஸ் பண்ணுற கெஞ்சுட்ஸுவான இன்ஃபினைட் சுக்கியோமி. அது ஆக்சுவலாக சாக்ரா ஃபார்மில் வர ஒரு லைட் ரே. அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னா ஹகோரமா கொடுத்த ரெனேகனோ இல்லை நருட்டோவோட ட்ரூத் சீக்கர் ஆப் யூஸ் பண்ணி மடரா கை அட்டாக்லேருந்து கவர் பண்ண மாதிரி அந்த லைட் மேலே படாமல் கவர் பண்ணியும், இல்லை அர்த்தை விட்டு வேற டிமாண்ட் போனாலும் ஹோக்யோக்கு ஃபியூஸ்ட் ஐசனுக்கு லிமிட்லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு ரிடிகுலஸ் ஃபார்ம் தான் அது. இது எல்லாத்துக்கும் மேல கெஞ்சுட்ஸு ஒர்க் ஆகிறதுக்கு நருட்டோ யூனிவர்ஸ்ல இருக்கிற மாதிரியான சாக்ரா சிஸ்டம் சோல் ரீபர்ஸ்க்கு கிடையாது. அதனால சாக்ரா ப்ரொஜெக்டட் இல்யூஷன்ஸ்லாம் ஐசன் மேல யூஸ் பண்ண முடியாது. அப்படியே கெஞ்சுட்ஸு கேஷ் பண்ணியே தீர்வுன்னு வச்சுக்கிட்டாலும், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்க பீயிங்ஸ் மேல அது ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம ஐசனோட ஹிப்னாசிஸ் ஆர் கெஞ்சுட்ஸு எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க. கியோகா சுகேட்ஸு எப்படி ஒர்க் ஆகும்னா, இது ஆப்போனண்டோட ஃபைவ் சென்ஸையும் அஃபெக்ட் பண்ணும், இன்க்ளூடிங் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, கெஞ்சுட்ஸுல தான் இருக்கும்னு தெரிஞ்சிட்டா ஆப்போனன்ட் அதை பிரேக் பண்ணிட்டு வெளியே வர முடியும் இல்லையா? ஆனா ஐசனோட இந்த கியோகா சுகேட்ஸுல ஆப்போனன்ட் ஹிப்னோசிஸ்ல தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்களால வெளியே வரவே முடியாது. அது மட்டும் இல்லாம கெஞ்சுட்ஸுவ கேஷ் பண்ணவங்களுக்கே அதை ரிவர்ஸும் பண்ண முடியும், பட் கியோகா சுகேட்ஸுவ அப்படி பண்ண முடியாது. அண்ட் கெஞ்சுட்ஸு ஒரு டைம் லிமிட்க்கு அப்புறம் ஃபேட் அவுட் ஆகும், பட் கியோகா சுகேட்ஸுக்கு டைம் லிமிட்னே ஒண்ணு கிடையாது. அதே மாதிரி கெஞ்சுட்ஸுவ வெளியில இருந்து ஒருத்தவங்க ரிலீஸ் பண்ணலாம், பட் ஐசனோட ஹிப்னோசிஸ் அப்படி எல்லாம் ரிலீஸே பண்ண முடியாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், உனஹனா 1000 இயர்ஸ் மேல கேப்டனா இருக்க ஒரு சினிகாமி. சோ 1000 இயர்ஸா உனஹனா சோல் ரீபர்ஸ் ட்ரீட்மென்ட் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஐசன் அவனோட டெத் ஃபேக் பண்ணிருப்பான் இல்லையா? அத தான் உனஹனா கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு கேக்கலாம். ஆனா ஆக்சுவலா பார்த்தனா இல்ல, ஐசன் அவன் டெத் ஃபேக் பண்ணிருக்கான்ற கன்க்ளூஷனுக்கு தான் அவங்க வந்திருப்பாங்களோ தவிர, உனஹனா கியோகா சுகேட்ஸுவோட ஹிப்னோசிஸ்ல இருக்காங்கன்றதே அவங்களுக்கு தெரியாது. ஐசன் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். உன்ன சொல்லப்போனா ஐசன் உனஹனா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் அப்படி பண்ணியே இருப்பான். அதுக்கு தான் ஐசன் இத கண்டுபிடிக்க உள்ள நேரமானு உனஹனாவ கேட்டத நீங்க பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு காட்லி பீயிங்கான யாவாச்சியவே ஐசன் கியோகா சுகேட்ஸுல போட்டிருப்பான். யாவாச்சி, யூவா இல்ல யூஹாபா, உங்களுக்கு எப்படி வேணுமோ சொல்லிக்கோங்க. இதுல கொடுமை என்னன்னா, யாவாச்சியால ஃபியூச்சரை பார்க்கவும் அல்டரும் பண்ண முடியும். ஒரு ஃபியூச்சர் அல்ல, லிமிட்லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபியூச்சர். அப்படி இருக்கும் போதும் யாவாச்சியாலேயே ஒரு ஃபியூச்சர்ல கூட அவன் ஹிப்னாசிஸ்ல இருக்கிறத ரியலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு கியோகா சுகேட்ஸு பர்ஃபெக்டா ஒர்க் ஆகியிருக்கும். அந்த யாவாச்சி ஒரு டிமென்ஷனல் லெவல் த்ரெட். சோ மடரால அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. இதுல சில பேர் ப்ளீச் யூனிவர்ஸோட வேர்ல்ட்ஸ்லாம் ஒரு பிளானட் லெவல்னு சொல்றதை பார்த்துருக்கலாம். இது அப்படியே நம்ம கூபோவோட ஸ்டேட்மெண்ட்டே வச்சு பார்த்தா, சோல் சொசைட்டி அண்ட் ஹியூமன் வேர்ல்டு கனெக்ட் பண்றது தான் டான்காய். இந்த மாதிரி மல்டிபிள் டிமென்ஷன்ஸ் இருக்கு, இதுக்கு நடுவுல தான் கார்கண்டா இருக்கு. கார்கண்டான்றது ஒரு பிளாக் எம்டி வாய்ட். சோ இப்போ ஹியூமன் வேர்ல்ட்ல இருந்து எல்லா டிமென்ஷன்ஸும் பிளானட் சைஸ் தான். அப்ப எர்த்ல இருந்து பார்க்கும்போதோ இல்ல வேற எந்த பிளானட் சைஸ்ட் டிமென்ஷன்ல இருந்து பார்த்தாலும் ஸ்கை ஃபுல் பிளாக்கா தான் இருக்கணும். ஆனா அப்படியா இருக்குன்னு பார்த்தா இல்ல, ஹியூமன் வேர்ல்ட்ல இருந்தே நிறைய ஸ்டார்ஸ் பார்க்க முடியும். அண்ட் ஹுனஹனா கென்பாச்சி பேட்டில் கூட லேண்ட் ஆஃப் மூக்கேன இன்ஃபினிட்லி லார்ஜ் சொன்னதை பார்க்கலாம். சோ எர்த் இருக்க டிமென்ஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே அதுக்குன்னு ஒரு ஓன் ஸ்பேஸ் டைமும் டைம் ஃப்ளோவும் இருக்கு. இதுக்கு மேலேயும் ஒன்னு சொல்லணும்னா, கிராமி வெர்சஸ் கென்பாச்சி பேட்டில் அப்பவே கிராமி அவனை அவுட்டர் ஸ்பேஸ்ல கில் பண்ண ட்ரை பண்ணதை நீங்க பாத்துருப்பீங்க. அதுக்கு பின்னாடி சில கேலக்சிஸையும் நீங்க பார்க்கலாம். அவன் இங்க ஆல்ரெடி இருக்க அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போர்ட்டலை கிரியேட் பண்ணல, ஒரு என்டையர் ஸ்பேஸையே கிரியேட் பண்ணிருக்கான் ரொம்ப கேஷுவலா. இதுக்கே அவன் ஐசன் இச்சிகோ கென்பாச்சி அளவுக்கு ஸ்ட்ராங் கூட கிடையாது. சோ பிளானட் சைஸ் தான் ஒரு டிமென்ஷன்ன்றவங்களுக்கு ப்ளீச் வேர்ல்ட்ஸோட இன்ஃபினிட் ஸ்பேஸ் பத்தி புரிய இதுவே போதும் நினைக்கிறேன். அண்ட் ஐசனோட ஸ்பிரிச்சுவல் பிரஷர் லிமிட்லெஸ்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இச்சிகோ சோல் கிங் பேலஸ்ல இருந்து சோல் சொசைட்டிக்கு சுன்போ யூஸ் பண்ணி போனா ஆல்மோஸ்ட் 1 week ஆகும்னு 10-0 சொல்லிருப்பான். ஆனா இச்சிகோ ஸ்ட்ரைட்டா காட் ஆஃப் வார் கிரேட்டோஸ் மாதிரி ஜம்ப் பண்ணி ஃபுல் ஸ்பீட்ல வந்துட்டு இருப்பான். அந்த டைம்ல எல்லாம் ட்ரூஷிகா இச்சிகோ மேசிவ்லி ஃபாஸ்டர் தென் லைட். ஏன்னா பான்காய் ட்ரைனிங் அப்பவே ஐசன் ஹெக்கோ மூண்டோக்கு போக லைட் ஆஃப் நெகாஷியன் அவன் மேல விழும் பாத்துருப்பீங்க. அப்ப யோருச்சி அண்ட் சைஃபான் ரெண்டு பேருமே அதை டாச் பண்ணிருப்பாங்க ஒரு லைட் பீம். ஏன்னா அந்த லைட் அவங்க மேல
விழுந்துருச்சுன்னா அதுல இருந்து வெளியவோ இல்ல வெளியில இருந்து உள்ளயோ போக முடியாது. ஆனா இச்சிகோ அப்ப ஃபாஸ்டர் தன் லைட்னு சொல்ல முடியாது, ஏன்னா பான்காய் அச்சீவ் பண்ணியும் அவனால பியாக்யாவை கம்ப்ளீட்டா டிஃபீட் பண்ண முடியல. பட் யோரி இச்சி அவனை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா. அண்ட் அதுக்கப்புறம் எக்கச்சக்க பேட்டில்ஸ் இச்சிகோ பார்த்துட்டான். சோ ஃபைனல் ட்ரூஷிகா இச்சிகோ கிளியரா மேசிவ்லி ஃபாஸ்டர் தன் லைட். சோ நம்ம இச்சிகோ லைட் ஸ்பீட்னு வச்சுக்கிட்டாலே அவன் அங்கிருந்து சோல் சொசைட்டிக்கு வர்றதுக்கு 9 hours 15 minutes ஆகிருக்கும். சோ லைட் 1.7 billion kilometers 1 hour டிராவல் பண்ணும்னா கிட்டத்தட்ட இச்சிகோ டிராவல் பண்ணி வந்தது 1000 crore kilometers. இப்படி ஒரு ரிடிகுலஸ்லி மேசிவான டிஸ்டன்ஸ்க்கு தான் ஐசன் ஸ்பிரிச்சுவல் பிரஷரை ஷூட் பண்றான்னு சொல்லுவான். யாவாச்சி மிமிஹாகியை அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் வந்த பிளாக் ஐஸை டோட்டலா எராடிகேட் பண்ண ஆல்மோஸ்ட் 1000 crore kilometers தூரத்துல இருக்க சோல் கிங் பேலஸ்க்கு. இதனாலதான் ஐசனோட ஸ்பிரிச்சுவல் பிரஷர் லிமிட்லெஸ் சொல்றாங்க. இதுல சில பேருக்கு இச்சிகோ எப்படி 9 hours கண்டினியூஸா டிராவல் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, இச்சிகோ டியூரபிலிட்டி செக் பண்ற ஒரு மிஷின்ல ஓடிக்கிட்டு இருப்பான். அப்ப அவனோட ஃபுல் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி காலி ஆகிற வர ஓடுனா அவனால 1 week கண்டினியூஸா ஓட முடியும்னு சொன்னதை கூட நீங்க பாக்கலாம். அதுவும் பத்தலன்னா இச்சிகோ டாங்காய் ட்ரைனிங் அப்போ ஆல்மோஸ்ட் 3 months கண்டினியூஸா டென்சா சாங்கெட்ஸோ ஃபைட் பண்ணுவான். சோ வெறும் 9 hours டிராவல் பண்றதுலாம் இச்சிகோக்கு பெரிய விஷயமே இல்ல. அண்ட் மடாராவுக்கும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சாக்ரா இருக்கேன்னு கேட்கலாம். ஆமா இருக்கு, ஆனா லிமிட்லெஸ் அமௌண்ட் ஆஃப் சாக்ரா கிடையாது. 10 tiles இருந்தாலும் அதோட சாக்ராக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அஷிரமா சேஜ் மோட்லாம் யூஸ் பண்ணி ரெப்ளனிஷ் பண்ணிக்கிட்டாலும் டோட்டல் சாக்ராக்கு ஒரு லெவல் கேப் இருக்கு, அதாவது 100, 200, 500%. ஆனா ஐசனோடது லிமிட்லெஸ் மடாரா யூஸ் பண்ற எனர்ஜி ஆர் சாக்ராவை ரெப்ளனிஷ் பண்ண ஒரு டைம் இருக்கு. அது எந்த அளவுக்கு அவன் ஒரு டைம்ல யூஸ் பண்றான்றது பொறுத்தது. ஆனா ஐசனுக்கு இந்த ரூல்ஸே கிடையாது, ஏன்னா அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி லிமிட்லெஸ். ஓகே, ரீஜென்ரேட்டிவ் அபிலிட்டிஸை பொறுத்தவரை மடாராவோட ரீஜென்ரேஷன் ஹோல் பாடியில எந்த பார்ட் டெஸ்ட்ராய் ஆனாலும் அது கம்ப்ளீட்டா ரீஜென்ரேட் ஆயிடும், ஈவன் இன்னர் ஆர்கன்ஸ் கூட. கை வெர்சஸ் மடாரா பேட்டிலே பாத்துருப்பீங்க. அதுவரை அவன் எப்படி இன்னர் ஆர்கன்ஸே இல்லாம உயிரோட இருந்தான் கேட்காதீங்க. திஸ் இஸ் அனிமே ரூல்ஸ். அண்ட் அஷிரமாவால ஊன்ஸ மட்டும் தான் ஹேண்ட் சைனே இல்லாம ஹீல் பண்ண முடியும். பட் மடாரா இங்க கம்ப்ளீட்டா பாடி பார்ட்ஸே ஹீல் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் 10 tails அண்ட் சேஜ் ஆஃப் 6 path என்ஹான்ஸ்டு ரீஜென்ரேஷனால தான். இப்ப அப்படியே நம்ம ஐசனோட ரீஜென்ரேஷனை பார்த்தோம்னா அது ஃபுல்லாவே ஹோக்கியோக்கோட எசன்ஸ்ல இருந்து வரது, அதுக்கு லிமிட்னே ஒண்ணு கிடையாது. ஐசன் என்ன நினைக்கிறானோ அவனோட வில்ல ஹோக்கியோக்கு ஒபே பண்ணி அதை அவனை ரீஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், லைக் அவனுக்கு டேமேஜே வேலைன்ற மாதிரி. சரி, அப்ப மடாராவோட ட்ரூத் சீக்கராப் சோல கூட டெஸ்ட்ராய் பண்ணுமேனு கேட்டீங்கன்னா, நருட்டோ வேர்ல்ட்ல இருக்க ஷினோபிஸ்க்கு சோல் டெஸ்ட்ராய் ஆகிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். அதையே நம்ம ஃபைனல் ஆர்க்ல தான் பார்த்தோம். ஆனா சோல் ரீபர்ஸ் பொறுத்தவரை அவங்களே ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங் தான். சோ ஸ்பிரிச்சுவல் டேமேஜ் எல்லாம் சாதாரணமாவே அவங்களுக்கு ஒவ்வொரு பேட்டிலையும் நடக்கிற விஷயம் தான். ஷினிகாமிஸ்க்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. உன்ன சொல்ல போனா மடாரா கம்ப்ளீட்டா ஐசனை டெஸ்ட்ராயே பண்ணிட்டாலும் ஐசன் திரும்ப உயிரோட வந்துருவான். இதை சொன்ன அடுத்த நிமிஷமே இதுக்கு பேர் ரீஜென்ரேஷனா இல்ல இம்மார்டாலிட்டியான்னு நீங்க கேட்கலாம். ஆமா, இதுக்கு பேர் ரீஜென்ரேஷன் இல்ல இம்மார்டாலிட்டி. ஐசன் கூட ஹோக்கியோக்கு கம்ப்ளீட்டா ஃபியூஸ் ஆனதால அவனை கொல்லவே முடியாது. பிளீச் யூனிவர்ஸோட ஸ்மார்டஸ்ட் கேரக்டரான உரஹாரா கிஸ்கேவாலையே ஹோக்கியோக்குவை டெஸ்ட்ராய் பண்ண ஒரு வேயை கண்டுபிடிக்க முடியல. சிம்பிளா ஐசனை முக்கன்ல சீல் பண்றதுக்கான ரீசனே அவனை கொல்ல முடியாதுன்றது தான். லைக் பவர்ஃபுல்லான ஸ்பெல்ஸ் அண்ட் பவர்ஸ் எல்லாம் பிளீச் யூனிவர்ஸ்ல இருந்தும் கூட லைக் ஹார்டோ 54 ஒரு எக்ஸிஸ்டன்ஸே கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்றோம். ஹோக்கியோக்கு சோலையே கம்ப்ளீட்டா வேப்பரைஸ் பண்ணிடும். யமமோட்டோஸ் பான்காய் எதை டச் பண்ணதோ அது கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிடும். இந்த மாதிரி இவ்வளவு விஷயம் இருந்தும் கூட ஐசனை கொல்ல முடியாம தான் முக்கன்ல சீல் பண்ணுவாங்க. சோ ஹோக்கியோக்கு ஃபியூஸ்டு ஐசனை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணாலும் அவன் பாடி சோல் கான்சியஸ்னஸ் டோட்டலா திரும்ப வந்துருவான். ஐசன் வர வர மடாரா திரும்ப திரும்ப இதையே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, ஐசன் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் கண்டினியூஸா எவால்வ் ஆகிட்டே இருப்பான். ஒரு மல்டி டிமென்ஷனல் ஆர் மல்டி வெசல் பீயிங்கா மாதிரி மடாராவோட எக்ஸிஸ்டன்ஸ கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ற வர அவன் எவால்வ் ஆகிட்டே இருப்பான். அண்ட் லாஸ்டா ஸ்பீட பொறுத்தவரை மடாரா ஃபாஸ்டர் தன் லைட்டா இருந்தாலும் 8 gate கைய சமாளிக்கிற அளவுக்கு ஃபாஸ்ட் இல்ல. அப்ப கை மடாராவோட ஃபாஸ்டா இருக்கான் இல்லையா. இதுல சில பேர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போறாங்கன்னா அவனே கைய ஸ்ட்ராங்னு சொன்னாலும் மடாரா கை கூட விளையாடிக்கிட்டு இருந்தான், அதனாலதான் அவன் அட்டாக்ஸ் எல்லாம் டாச் பண்ணலன்ற அளவுக்கு போறாங்க. சிம்பிளா கிஷிமோட்டோ அப்படி ஒரு விஷயத்தை இங்க போர்ட்ரே பண்றாருன்னா அவர் கையை இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஆனா கை ஒரு அல்டிமேட் ஷினோபின்றதுக்கு தான் அவனோட ஃபிளாஷ்பேக் எல்லாம் இங்க காமிப்பாங்க 8 gate ஓபன் பண்றதுக்கு முன்னாடி. சரி, இப்ப கிஷிமோட்டோ பாயிண்ட் ஆஃப் வியூ முடிஞ்சது. நம்ம பாயிண்ட சொல்லணும்னா அந்த அளவுக்கு ஜாலியா கை கூட விளையாடிக்கிட்டு இருக்க ஒருத்தன் எதுக்கு அட்டாக்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணும், எல்லா அட்டாக்ஸையும் அழகா வாங்கிட்டு இருக்கலாமே. அதையும் தாண்டி லாஸ்டா கையோட அட்டாக்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல ட்ரூத் சீக்கர் ஆப் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிட்டதை கூட நம்ம பார்த்தோம். சோ இதையெல்லாம் ஜாலியா விளையாடுறவன் பண்ண மாட்டான், இந்த அடியில நம்ம சாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவன் தான் பண்ணுவான். அண்ட் மடாராவும் அதே தான் சொல்லியிருப்பான். சோ இந்த விளையாடுனா டெஸ்ட் பண்ணான்றதெல்லாம் ஒரு சில்லியான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, இப்ப ஐசன் லைட்டை விட மேசிவ்லி ஃபாஸ்டரான ஒரு பீயிங், யாவாச்சி கூட ஃபைட் பண்ற அளவுக்கு. ஏன்னா இச்சிகோவோட ஸ்பீடை பத்தியும் நம்ம பார்த்தோம், அவனும் யாவாச்சி கூட ஃபைட் பண்ணுவான். அண்ட் ஆப்வியஸ்லி ஐசனால யாவாச்சிய சோலோவாலாம் டிஃபீட் பண்ண முடியாது. பட் பாயிண்ட் என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன். சோ மான்ஸ்டர் ஐசன் ஃபுல்லி ஹோக்கியோக்கு ஃபியூஸ்டு ஐசனோட ஸ்பீட்லாம் இச்சிகோ கிட்ட இருக்கும். இதான் ஸ்பீட் ஸ்டாட்ஸ். இல்யூஷன் ஆர் கென்ஜுட்ஸுவை பொறுத்தவரை கியோகாசு கெட்ஸு ஒரு ஒன் ஷாட் கில்மும் அந்த இப்னாசிஸை அவாய்டே பண்ண முடியாது. ஐசன்
ஐசனே ரிலீஸ் பண்ணாதான் உண்டு. அண்ட் ரீஜென்ரேஷன்லயும் மடராவை விட ஐசனோடது ஒரு மான்ஸ்டரஸ் ரீஜென்ரேஷன். அவன் ஒரு இம்மார்டலும் கூட. பவர்லயும் ஐசனுக்கு லிமிட்லெஸ் அமௌண்ட் ஆஃப் பவர் இருக்கு. தட் மீன்ஸ் ரெப்ளெனிஷிங் டைம்னே ஒன்னு கிடையாது. அண்ட் ஐசனை எத்தனை தடவை டிஃபீட் பண்ணாலும் சரி அவன் திரும்ப திரும்ப எவால்வ் ஆகிட்டே இருப்பான் மடராவை கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ற வர. அண்ட் லாஸ்டா ஒரு விஷயம் சொல்லணும்னா மடராவோட மாங்கேக்யோ ஷேரிங் அண்ட் எபிலிட்டி. இது நருட்டோ ஷிப்புடன் அல்டிமேட் நிஞ்சா ஸ்டாம்ல வந்த ஒரு நான் கேனன் எபிலிட்டி. தெரியாதவங்களுக்கு சொல்லணும்னா அது அபிஷியல் கிடையாதுன்னு அர்த்தம். அதாவது இந்திரா ஆஷுரா ரசங்கன் நமத்ராஜுலாம் எடுப்பாங்க பாருங்க, அது ஒரு ஃபில்லர் எபிசோட், அதை கேனனா கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு ஈவெண்ட் தான் நருட்டோ கேம்ல பார்த்த மடராவோட எம்எஸ் எபிலிட்டியும். சரி இந்த நான் கேனன் எபிலிட்டி என்ன பண்ணும்னா ஒரு ஈவெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணும், டைம் கிடையாது ஈவெண்ட்டை. ஏன்னா டைம் ரிவர்ஸ் பண்ணுதுன்னா ஹோல் பிளானட்டோட ஈவெண்ட்டே ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதை அகோரமா ஓட்ஸ்கே பண்ண முடியாது. சோ இது ஒரு ஈவெண்ட்டை ரிவர்ஸ் பண்றது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் அஷிரமா இங்க டீமன் வின் ஷுரிகன் எடுத்து அட்டாக் பண்ணும்போது மடரா அதை பிளாக் பண்ணுவான். அங்க ஸ்மோக் இருக்கிறதால இன்னும் எத்தனை அட்டாக்ஸ் அவனை நோக்கி வரப்போகுதுன்னு மடராக்கு தெரியாது. சோ அந்த ஈவெண்ட்டை மடரா ரிவர்ஸ் பண்றது மூலமா ஆல்ரெடி பண்ண அட்டாக்ஸையும் இன்னும் எத்தனை வெப்பன்ஸ் அங்க இருக்குன்றதையும் முன்னாடியே பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் அதை பிளாக் பண்ணுவான். அப்படி இருந்தும் எல்லா அட்டாக்ஸையும் அவனால பிளாக் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில செகண்ட்ஸ்க்கு தான் அவனால பார்க்க முடியும். அதுக்கு மேல என்ன நடக்கும்ன்றத மடராவால பிரிடிக் பண்ண முடியாது. இதை தானே ஆல்ரெடி ஷேரிங் என் பண்ணுது அட்டாக்ஸை பிரிடிக் பண்றதுன்னு நீங்க கேட்கலாம். ஆமா அப்படிதான் இது. ஆனா இது பேட்டில் பண்ணும்போது நடக்காம முன்னாடியே ஈவெண்ட்ஸை பார்த்துட்டதால கொஞ்சம் காஷியஸா இருக்க முடியும். சோ இந்த ஈவெண்ட்டை ரிவர்ஸ் பண்றதுன்னு உடனே மடரா டிசி பிளாஷ் மாதிரி டைமோட கண்ட்ரோல்லே இல்லாம அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு இருப்பான் அர்த்தம் கிடையாது. அவன் டைமை ரிவர்ஸ் பண்ணும்போது அவனும் ரிவர்ஸ் ஆவான். எக்ஸாம்பிள் ஒரு ரேஸ்ல 50 meters ஓடுனதுக்கு அப்புறம் ஒருத்தன் கீழே விழுந்துட்டான்னா மடாரா அந்த ஈவெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணி திரும்ப ஜீரோக்கே கொண்டு போலாம். தட் மீன்ஸ் மடாராவும் திரும்ப ஜீரோல தான் இருப்பான். சோ ரெண்டு பேரும் திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஓடணும். இதை ஒரு பேட்டில் சுச்சுவேஷன்ல சொல்லணும்னா அவனுக்கு ஒரு அடி விழுதுன்னா அந்த ஈவெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் அந்த அடி விழறதுக்கு முன்னாடியே பிளாக் பண்ணலாம், அவ்வளவுதான். அதே மாதிரி இதை ஒரு சில செகண்ட்ஸ் தான் பண்ண முடியும். அண்ட் இதை பண்ணிக்கிட்டேவும் இருக்க முடியாது. இதை இன்னொரு பேட்டில் சுச்சுவேஷன் வச்சும் பாத்துருவோம். மடாரா அண்ட் அஷிரமா இந்த பேட்டில் வீடியோல இருக்க மாதிரியே நிக்கிறாங்க. சடனா அஷிரமா ஸ்மோக் பாம் யூஸ் பண்ணி உட் ரிலீஸால அட்டாக் பண்றாரு. மடாரா அஷிரமாவை அட்டாக் பண்ண கிட்ட போனதுக்கு அப்புறம் அந்த உட் ரிலீஸால அவனுக்கு காயம்பட்டுடுச்சுன்னா அந்த ஈவெண்ட்டை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி திரும்ப பேட்டில் ஸ்டார்ட் ஆகும் போது நின்ன இடத்துக்கு ரெண்டு பேரும் வந்துருவாங்க. சோ இந்த டைம் மடாரா வேற ஸ்ட்ராட்டஜில ஃபைட் பண்ணலாம். ஆனா விஷயம் என்னன்னா அப்போனட்டும் வேற ஸ்ட்ராட்டஜில தான் ஃபைட் பண்ணுவாங்க. ஏன்னா மடாரா என்ன பண்றானோ அதுக்கு தான் அவங்களும் ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லையா. சோ இந்த பவரை கேனனாவே அனௌன்ஸ் பண்ணாலும் இது ஒரு பேட்டிலேயே தலைகீழே புரட்டி போற எபிலிட்டி எல்லாம் கிடையாது. மடாரா இதை யூஸ் பண்ணி 2 or 3 times அவனை சேவ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். சொல்ல போனா ஷினோபி வேர்ல்ட பொறுத்தவரை இது ஒரு ஓகே எபிலிட்டி தான். சோ இந்த நான் கேனன் எபிலிட்டியை நம்ம ஆட் பண்ணாலும் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மடாரா பேட்டில் வீடியோஸ் அவுட்கம்லயும் கூட எந்த சேஞ்சும் இருக்க போறது இல்ல. சோ ஆப்வியஸ்லி இந்த பேட்டில்ல வின் பண்றது சாஸ்கே ஐசன். We'll be right back.